நாம் இன்றைக்கி துவரம் பருப்பில் துவையல் பண்ண போகிறோம். இது ரசசாதத்துக்கு வெரைட்டி ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் பல்லாரி எடுக்கிறதா இருந்தால் பாதி சைஸில் எடுத்தால் போதுமானது. நான் ஒரு 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் கூட வேணும்னா அதுக்கு தக்கன எடுத்துக்கோங்க. 5 பல்லு பூண்டு, கோழி குண்டு சைஸில் புளி, உப்பு, கருவேப்பிலை. இப்போ அதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். அடுப்பில் பாத்திரம் வச்சு, பாத்திரம் காஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் அதில் வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றினா போதுமானது. ஏன்னா நம்ம வந்து இப்போ பருப்பை தான் வறுக்க போகிறோம், அதனால் எண்ணெய் நிறையா தேவையில்லை. அதனால் 1/2 டேபிள்ஸ்பூன் ஊற்றினா மட்டுமே போதும். இப்போ அதை பருப்பை அதில் சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. இந்த துவையல் வந்து நம்ம வந்து டக்குன்னு பண்ணிடலாம். ஏன்னா நம்மக்கிட்ட வீட்டில் எப்போவுமே வந்து துவரம் பருப்பு இருக்கும் இல்லையா, அதனால் அவசரமாக நம்ம ஏதாவது துவையல் பண்ணனா கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது நல்ல ஹெல்த்தியும் கூட. பருப்பை செவக்க வறுத்துக்கோங்க, இல்லைன்னா லைட்டாக பச்சை ஒரு மாதிரி பருப்பு ஸ்மெல் வரும். இப்போ நம்ம நல்லா வறுத்துட்டோம். இதை ஒரு பிளேட்டில் எடுத்து நீங்கள் ஆற வச்சுக்கோங்க. அப்புறமா அதே பாத்திரத்தில் மீதி இருக்கிற 1/2 டேபிள்ஸ்பூன் ஆயிலை ஊற்றி அந்த வரமிளகாயும் கருவேப்பிலையும் நல்லா வறுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இதில் இஞ்சி சேர்க்கலை. நீங்கள் இஞ்சி கூட இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். கருவேப்பிலையும் வரமிளகாயும் வறுத்து ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிட வேண்டியதான். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஜாருக்கு மாற்றி அரைச்சிட வேண்டியதான். நல்லா குற குறன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ நான் வந்து பூண்டையும் வெங்காயத்தையும் நான் வந்து வறுக்கலை. ஏன்னா பூண்டை வந்து பச்சையாக போட்டால் தான் இந்த துவையலுக்கு வந்து வாசம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த பூண்டோட ஃப்ளேவர் வந்து பிடிக்காது, பச்சையாக இருந்தால் பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதையும் வறுத்துக்கலாம். வறுத்துட்டிங்கன்னா கூட இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். முதல்ல ஒரு சுற்று சுற்றி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் நல்லா குற குறன்னு அரைச்சிட்டேன். சாதத்துக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிக்கிட்டால் போதும். இதே இது நீங்கள் இட்லி தோசைக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு தாளிசம் பண்ணி எடுத்துக்கோங்க. இட்லி தோசைக்கு இது செம்மையாக இருக்குங்க. நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிங்க அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் சாதத்தில் சாப்பிடும் போது கூட நல்லா சூடான சாதத்தில் இந்த துவையலை எடுத்து போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி உப்பு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட துவரம் பருப்பு துவையல் ரெடி ஆயிடுச்சுங்க. ஃபைனலாக நான் இது மேலே 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான், ஃபினிஷ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். இந்த துவரம் பருப்பு துவையலை செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.